அண்ணா வணக்கங்க. வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேருங்க? நம்ம ஊருங்கண்ணா. சந்தோஷங்க பேர். சரிங்கண்ணா. ராமாபேலூர் சத்தியமங்கலம் வட்டம். சரி சரி சரிங்க. நான் டிப்ளமோ முடிச்சிருக்கிறேங்க. சரி சரிங்க. எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறீங்க? 2017 இருக்கிறேங்க. 17 சரி சரி சரிங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக்ல 60-65 வச்சுருக்கிறீங்க, 60-55 வச்சுருக்கிறீங்க. இந்த பிராண்டில் நிறைய வண்டிகள் இருக்குதுங்க. ஆமாங்க. நீங்கள் இந்த வண்டியை மட்டும் தேர்ந்தெடுத்து வாங்கினதுக்கான காரணங்க? ஆனால் பனானா மன்சிங் பண்ணும்போது வந்து வண்டி வந்து இன்ஜின் வந்து உட்காராது. சரி. வாழை இருந்தாலும் ஓட்டலாம். சரி சரி சரிங்க. அந்த வண்டியில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்ஜின் வந்து உட்காரதில் நல்லா இருக்குங்க ஓட்டுறக்கு. சரி சரி சரிங்க. எவ்வளோ நேரம் ஓட்டினாலுமே ஹீட் வந்து நம்மளுக்கு வர்றதில்ல. சரி சரி சரிங்க. மைலேஜ் அப்படித்தாங்க பரவாயில்ல. ஓ சரி சரிங்க. வாழை ஓட்டினவே மணிக்கு 7.5 லிட்டர் தான் போதும். ஓ சரி சரி சரிங்க சரிங்க. வளையந்தாலும் சரி, நல்ல கடிசான வளையந்தாலும் சரி, வாழமாக கொண்டு எல்லாமே ஓட்டு வந்துட்டேங்க. ஓ சரி சரி சரிங்க. 2020 எடுத்ததுங்க. சரிங்க. 2020 வந்து நான் ஒருத்தனே தான் ஓட்டுக்கிறேங்க. சரி சரிங்க. மணிக்கு 7.5 லிட்டர் தான் போதுங்க. சரி சரி சரிங்க. ஹெச்சே போகிறதில்லைங்க. அதுலேருந்து வேணால் நான் கம்மி ஆகுத வழியே ஹெச் போகிறது இல்லைங்க. ஓ சரி சரி சரிங்க. மணிக்கு 7.5 லிட்டர் வாழை ஓட்டினா. வாழைக்குங்க. வெறுங்காடு ஓட்டினா மணிக்கு 6 தான் போகுதுங்க. 6ங்க. இந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் 6 லிட்டர் 6 லிட்டர் போகுதுங்க. சரி சரி சரிங்க சரிங்கண்ணா. மண்ணு வந்து எது மாதிரி மண்ணுங்கண்ணா? செம் களிமண். சரி சரி சரிங்க. எல்லாமே இருக்குங்க. ஓ சரி சரி சரிங்கண்ணா சரிங்க. இப்போ நீங்கள் என்னென்ன இம்ப்ளிமெண்ட்லாம் வச்சுருக்கிறீங்க இந்த வண்டிக்கு? அண்ணா 5 கலப்பைக்கு ரொட்டாவேட்டர் இருக்குது. சரி சரிங்க. எம்பி ஃப்ளோர் இருக்குது. ஓ சரிங்க. ரொட்டாவேட்டர் என்னென்ன ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுறீங்க இதுக்கு? அண்ணா ஒரே ஒரு ரொட்டாவேட்டர் தான், டஸ்கர் மட்டும்தான். ஓ டஸ்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம். ராமபிலூர்லேயே ஒரு 20 வண்டியாக இருக்குதுங்க. ஓ சரி சரிங்க. டஸ்கர் தான் வச்சிருக்கேன். டஸ்கர் தான் இருக்குதுங்க. சரி சரி சரிங்கண்ணா சரி. கம்பெனிக்கு போகல, இந்த கம்பெனி நல்லா இருக்குங்க. பெஸ்ட்டாக இன்னும் நல்லா இருக்குதுங்க. பெஸ்ட்டாக இருக்குதுங்க. சரி சரிங்கண்ணா சரிங்க. அண்ணா 5 கலப்பு வந்து சாப்பிட கலப்பு தான் யூஸ் பண்ணிட்டுருங்க. சரிங்க. ஏக்கராக்கு வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள வருங்க. ஓ சரி சரி சரிங்க. மீடியம் தேடுங்க. மீடியம் தேடுங்க. ஆமாம். சரி சரிங்க. எத்தனை இன்ச்சு ஹைட்டுங்கண்ணா கலப்பீங்க? கலப்பை 3/4 அடிங்க. இந்த கஸ்டமருடைய 2 வண்டி நம்ம சேனல்ல நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ போட்டிருக்கோங்க, அதனுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. கம்ஃபர்ட் பத்தி அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து வண்டி வந்து உட்காரக்கு எல்லாம் பிளாட்ஃபார்ம் எல்லாம் மட்டமா கொடுத்துட்டாங்க. சரிங்க. பிரேக் சிஸ்டமும் நல்லா இருக்கு. கிளச் சரிங்க. பஞ்ச் சால்ட்டே இருக்குது. சரி சரி சரிங்க. ஓ சரி. இது சைடில் கொடுத்ததுனால செட்டில் வந்து நல்லா இருக்குங்க யூஸ் பண்ணுறக்கு. ஓ சரி சரி சரி. மித்த வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க. அது வந்து நம்ம கையை முன்னாலும் பின்னாலே கொண்டு போயிட்டு போகணும். ஆமாங்க. இது செட்டில் இருக்கங்காட்டுக்கு இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சைடு. ஓ உங்களுக்கு சைடில் இருக்கிற இன்னுமே சௌகரியமாக தெரியுது. சௌகரியமாக இருக்குங்க. சரி சரி சரிங்க சரிங்க. இப்போ உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறக்கலாம் ரொம்ப ஆப்ரேட் பண்ணுறக்கெல்லாம் ஈஸியாக இருக்குங்க. சரி சரி சரிங்க. இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 60-55, 60-75 ரெண்டு வண்டி கரெக்டான ஹெச்பி கேட்டகரியில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதனால் இந்த ரிவ்யூ பண்ணியிருக்கேன் இந்த கஸ்டமர்கிட்ட. ஆனால் இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஒன்று என்னென்ன வண்டியில் ரிவ்யூ எடுக்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மித்த வண்டி கம்பேர் பண்ணல, இது நல்லா இருக்குண்ணா ஓட்டுருக்கு. சரி சரி சரிங்க. இன்ஜின் உட்காரது இல்லாதனால சவுண்டு ஒரே மாதிரி இருக்கிறனால நல்லாயிருக்கு. சரி சரி சரிங்க சரிங்க. இப்போ இது எவ்வளோ மணி நேரம் ஓட்டியிருக்கீங்க? அண்ணா இது வந்து 2000 மணி நேரம் ஓட்டிக்குண்ணா. 2000 மணி நேரம் ஓட்டியாச்சுங்க. ஆமாங்க. சரி சரி சரிங்க. என்ன 2000 மணி நேரம் வாழை எத்தனை மணி நேரம் ஓட்டியிருப்பீங்க? வாழை ஒரு 1000 மணி நேரத்துக்கு மேலே தான் ஓடிருக்குங்க. ஓ வாழை மெயினாக வந்து இந்த வண்டி வாழைக்கு தானுங்க? ஆமாங்க, வாழை தான் மெயினாக ஓட்டிட்டு இருக்கிறேங்க. சரி சரி. இவ்வளோ என்ன கியர் ஓட்டுவீங்க? ஆ அது மீடியம் தேடுதாங்க. மீடியம் தேடுங்க. ஆமாங்க. சரி சரிங்க. 1 ஏக்கர் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரே பிளைனான லேண்ட் ஆந்தாங்க. ஒரு பிளைனான லேண்ட் இருந்தால் ஒரு 3 மணி நேரங்க. ஓ 3 மணி நேரம் டைமு. ஓ சரி சரி சரிங்க சரிங்க. மணிக்கு எவ்வளோ போகுங்கண்ணா டீசலுங்க? அண்ணா மணிக்கு ஒரு 5 லிட்டர் போகுங்க. 5 லிட்டர் வரைக்கும் போகுங்க. நீ அடுத்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சி என்ன வண்டி எடுப்பீங்கண்ணா? இதே வண்டி தானே, இதுலேயே 4 வீலர் எடுக்கலாங்க. ஓ 4 வீலர் எடுக்கலான்ட்டுங்க. ஓ சரி சரி சரிங்க. யாருமே அதிகமாக 2 வீலர் யூஸ் பண்ணுறக்கு விருப்பப்படுறது இல்லைங்க. அதான் தோட்டத்துக்காரரே பார்த்தீங்கன்னா 4 வீல் தான் வேணும். ஓ சரிங்க அப்படிங்கிறாங்க. தோட்டத்துக்காரரே அதை கேட்குறாங்க. ஆமாங்க. சரி சரி சரிங்க. சரி சரிங்க. ரோட் ரன்னிங் எல்லாம் எப்படி தெரியுதுங்கண்ணா? ரோட் ரன்னிங் பரவாயில்லண்ணா, அதிகமாக குதிக்கிறது இல்லை. சரி சரி சரிங்க. குதி வந்து அதிகமாக வர்றது இல்லைங்க. மித்த வண்டி எடுத்தீங்கன்னா ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுட்டு போகுங்க. இது வந்து குதிக்கிறது இல்லைங்க. சரி சரிங்க. ரோட் ரன்னிங் ஸ்பீடுங்க மைலேஜுங்க? அண்ணா ரோட் ரன்னிங் வந்து 44 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுண்ணா. ஓ சரி சரி சரிங்க. நல்லா எடுத்து வச்சா 44 போகுது. 44 போகுதுங்க. சரி சரி சரிங்க. வண்டி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பற்றி எல்லாம் சொல்லுங்கண்ணா.
அண்ணா இது வந்து 300 மணி நேரத்துக்கு ஒருக்க இன்ஜின் ஆயில் சர்வீஸ்ண்ணா. ஓ சரி சரிங்க. கூப்பிட்டு சொன்னோம்னா எங்கள் கம்பெனிலேருந்து வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓ அவங்களே வந்து இங்கே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆமாங்க. வண்டி எங்கே எடுத்ததுங்க, எந்த ஷோரூமில் எடுத்தீங்க? கோபிலிங்க. ஓ ஜிஎன்எம்ங்க. ஆமாங்க. சரி சரி சரிங்க. கோபியில் எடுத்ததாங்க. எப்படிங்கண்ணா சர்வீஸு ஸ்பேர்ஸ் ஏதாவது தேவைன்னா எப்படி பரவாயில்லைங்களா? எப்படி அதெல்லாம் பரவாயில்லண்ணா, அப்போவே வந்துடுங்க. ஓ சொன்ன உடனே சொன்னோம்னா சரி, அந்த அன்னைக்கே வந்து மாடி விட்டு போயிடும். அந்த அன்னைக்கே எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. பண்ணி கொடுத்துருவாங்க. சரி சரி சரிங்கண்ணா சரிங்க. டாப்பு பம்பருங்க, டெய்லர் பெட்டு பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டெல்லாம் போட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் எங்கே போட்டதுங்கண்ணா? அண்ணா பன்னாரியம்மனில் போட்டேங்க, சத்தியமங்கலம். ஓ சத்தியமங்கலம் பன்னாரியம்மனில் போட்டதுங்க. ஆமாங்க. சரிங்க. லொட்டோட்டர் ஓட்டுறதுனால ஒரு 3.5 லிட்டர் 4.5 லிட்டர் தான் போகுதுங்க அதிகபட்சம். ஓ சரிங்கண்ணா சரி சரிங்க. அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லிட்டர் தான் போகுது. 4.5 தான் போகுதுங்க. சரி சரி சரிங்க. சரி என்னென்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அது ரிவர்சபிள் ரொட்டாவேட்டருங்க, டெய்லர்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. அதில் என்னென்ன கம்பெனின்னு அப்படியே ஒன்று சொல்லுங்கண்ணா. லொட்டோட்டர் வந்து சத்தியமானுங்க. சத்தியமான டஸ்கருங்க. டஸ்கருங்க. சரிங்க. அஞ்சு அளப்பு வந்து சாப்பிட்டு கலப்ப. சரிங்க. பன்னாரிய மண்ணில் தான் போட்டதுங்க. சரி சரிங்க. கொக்கியுமே வந்து ஆம் கொக்கி தாங்க. சரி சரிங்க. இங்கே பன்னாரிய மண்ணிலே தான் போட்டேங்க அதுவுமே. சரிங்க. டெய்லரு எல்லாம் டெய்லர் வந்து வேலவன். ஓ சரி சரி. அந்தியூர். சரி சரிங்க. சரிங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க, உங்கள் நேரத்தை எங்களுக்காக ரொம்ப நன்றிங்கண்ணா.